இந்த வெடிவில்லை மைக்ரோவாம் கல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மைக்ரோவாம் வேறு ஒன்றும் கிடையாது டப்பாவில் சைடில் ஓட்டிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மைக்ரோவாம்ஸ் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனோட குட்டிங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுக்கறது கூட யூஸ் ஆகும் இந்த மைக்ரோவாம் கல்ச்சர் பண்ண தேவையான பொருள் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரான பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இருந்து இந்த சைடில் இருக்கிற பீஸ் எல்லாம் பிச்சு போட்டுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு பிரெட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு அஞ்சுக்குள்ளே பிரெட் பீஸ் இருந்தாலே போதும் அப்புறம் அந்த பிரெட் பீஸ் எல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கையில் போட்டு நல்லா பிசையணும் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ரொம்பவும் தண்ணி தண்ணியாகவும் கூடாது ரொம்பவும் கட்டியாகவும் வந்து கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே பிசஞ்சு வச்சுக்கோங்க பெசஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும்னு கிடையாது ஸ்டார்டர் இல்லாமலே பண்ணலாம் இப்போ நான் வந்து ஸ்டார்டர் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறேன் ஸ்டார்டர் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு கெனிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எப்படி நான் ஸ்டார்டர் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் வீடியோ போடுறேன் ஸ்டார்டர் இல்லாமல் ஈஸியாகவே பண்ணிடலாம் நான் என்கிட்ட ஸ்டார்டர் இருந்ததுனால நான் சீக்கிரமாக பண்ணலாம் ஸ்டார்டர் இல்லை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூணு நாலு நாளில் வந்துடும் ஸ்டார்டர் இல்லை அப்படின்னா ஒன் வீக் மேலே ஆகும் பாக்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்ட போட்டு ஒரு வாரமாக வச்சிருங்க ஒரு வாரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கல்ச்சராகி வந்துருக்கும்